வேதாகம ஆச்சரியங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போகிறோம். நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நிகழ்ச்சியில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நாம வேதாகமத்திலிருந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் இக்கபோத் என்ற பெயரின் அர்த்தத்தை பார்க்க போகிறோம். சரி, வேதாகமத்தில் இக்கபோத் அப்படிங்கிற பெயர் இடம்பெற்று இருக்கிறது. இந்த பெயரின் அர்த்தத்தையும், இது யாருக்கு வைக்கப்பட்ட பெயர் என்றும், இந்த பெயரின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள போறோம். சரி, இதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்? பார்க்கணும். சரி, ஏன்னா இக்கபோத் என்ற பெயரின் அர்த்தத்தை இந்த எபிசோடுடைய முடிவுல தான் நம்ம என்ன பண்ண போறோம், தெரிந்து கொள்ள போறோம். சரி, அதற்கு முன்பதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சரித்திரத்துக்குள்ளாக நாம் பயணப்பட்டு கடைசியா எங்க வரப்போறோம்? சரி, இக்கபோத்துக்கு வரப்போறோம். டிராவலுக்கு நீங்க ரெடியா? ஆமா, நிச்சயமா இந்த பயணம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, நாம நம்முடைய பயணத்தை எங்கிருந்து தொடங்க போறோம் அப்படின்னா, சீனாய் மலையில் தொடங்க போறோம். இந்த சீனாய் மலையில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டு இருக்குது. இந்த ஆசரிப்பு கூடாரம் போர்ட்டபிள் டேபர்னாக்கல் சொல்லுவாங்க. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எளிமையா எடுத்து செல்லக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தை போர்ட்டபிள் டேபர்னாக்கல், சரி, எளிமையாக எடுத்து செல்லக்கூடிய ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, இஸ்ரேவேல் மக்கள் ஆசரிப்பு கூடாரத்தை முதலாவது சீனாய் மலையில தான் போட்டாங்க. ஆனா அங்க இருந்து ஒவ்வொரு இடத்திற்கு போகும் பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிற இடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பதுங்கிறது யதார்த்தமா அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா அவங்க எப்பெல்லாம் பிரயாணப்பட்டு போறாங்களோ, இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னாக போவது யதார்த்தமாக இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியை முன்பதாக வைத்துதான் எரிகோ பட்டணத்தையே சுத்தி வந்தாங்க. அப்படி சுத்தி வரும் பொழுதுதான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, விக்டரி கிடைத்தது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ரைமிங்கா சொல்லலாம். இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு சென்ற ஆசாரியர்கள் தான் யோர்தான் நதியில கால் வைத்த உடனே யோர்தான் நதி குவியலாக நின்று இவர்கள் யோர்தான் நதியை கடந்து வந்ததை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இஸ்ரேல் மக்கள் எங்கே போனாலும் அவர்களுக்கு முன்பாக என்ன செல்லும் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை எடுத்து செல்வாங்க. அப்ப உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன அப்படின்னா, அதற்கு மற்றொரு வார்த்தை இருக்கிறது, கிருபாசனம். கிருபாசனம் என்பதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தரின் சிங்காசனம். அவர் கிருபையை வைத்து அரசாங்கம் செய்வதால் அவருடைய ஆசனத்திற்கு கிருபாசனம் என்று நாம பெயர் வைக்கிறோம். சரி, அப்ப ஆண்டவருடைய சிங்காசனம் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. அந்த சிங்காசனத்தின் மேல் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கும். வலதுபுறமும் இடதுபுறமும் கேருபின்களுடைய அமைப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ யோர்தான் நதியெல்லாம் கடந்து கானான் தேசம் வரும் பொழுது, கானான் தேசத்தில் உள்ள சீலோ அப்படிங்கிற இடத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் ஸ்தாபிச்சாங்க. இந்த ஷீலோங்கிற வார்த்தையை மறந்தே விடக்கூடாது, மிகவும் முக்கியமான ஒரு இடம். இப்ப நம்முடைய சரித்திரத்துக்குள்ள நுழையலாம். என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு இடத்தில் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் சுமார் 4000 பேர் மடிந்து போவதாக வேதாகமம் கூறுகிறது. உடனே 4000 பேர் மடிந்து போகிறார்கள் என்பது பெரிய இழப்பு அல்லவா? அதனால நமக்கு உதவி செய்யும்படியா அந்த யுத்த களத்துக்கு சீலோவில் உள்ள அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வர சொல்லி இஸ்ரவேல் மூப்பர்கள் சொல்றாங்க. இப்படி உடன்படிக்கை பெட்டிய யுத்த களத்துக்கு கொண்டு வந்து வைக்கும் பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, நாங்க வெற்றி பெற்று விடுவோம், இனி ஆண்டவர் எங்களோட வந்து விட்டார், ஆண்டவர் பிரசனம் வந்து விட்டது என்று நினைத்தாங்க. ஆனா உடன்படிக்கையை கூட்டி கொண்டு வந்து பாளையத்தின் நடுவே, யுத்த களத்தில் நடுவே வைத்தால் ஆண்டவர் கூட இருப்பாரா? வாழ்க்கை
ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் தானே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனா வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதுமாக இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சதுனால ஆண்டவர் அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு உதவி செய்யல. அதனால பெலிஸ்தர்களிடத்தில் இஸ்ரவேலர்கள் முறிந்து ஓடி போனார்கள் என்று பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இந்த பெலிஸ்தர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு அவங்க ஊருக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னம் இஸ்ரவேல் மக்களுடைய தேசமான கானான் தேசத்தை விட்டு விலகி போயிற்று. இந்த சரித்திரத்தை நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, 1 Samuel 4 வாசிக்கலாம். நான் வாசிக்கும் பொழுது இன்னும் டீட்டெயில்டா எந்த இடத்துல நடந்துச்சு, எத்தனை பேர் மரித்தாங்க, எப்படி சம்பவம் நடந்தது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாமா? நிச்சயமா. 1 Samuel 4:1 சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். 2 பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். 3 ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைங்கரின் கைக்கு விளக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். நல்லா தெளிவா புரிகிறதா? யுத்தம் எந்த களத்துல நடக்குது அப்படின்னா, எபனேசர் என்ற இடத்துல நடக்குது. எத்தனை பேர் இறந்து போனார்கள்? 4000 பேர் இறந்து போனாங்க. மூப்பர்கள் என்ன சொல்றாங்க, சீலோவில் உள்ள தேவனுடைய பெட்டி இப்பொழுது எபனேசருக்கு வரட்டும்னு சொல்றாங்க. சரித்திரம் புரிகிறதா? நாம் இன்னும் அதிகமாக வேதத்தை நாம் வாசிக்கலாம். 1 Samuel 4:11 தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர்கள் பிடித்து சென்று விட்டதாக வேதம் கூறுகிறது. ஓப்னியும் பினகாசும் ஏலியின் 2 குமாரர்கள், இருவரும் யுத்தத்தில் மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ஏலி ஆசாரியனா இருந்தது நிமித்தமாக யுத்த காலத்தில் நடந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறார். 2 உடன்படிக்கை பெட்டி என்பது ஆண்டவருடைய பிரசன்னம் அல்லவா? அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது, எப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்துக்கு மறுபடியும் வருங்கிற ஏக்கத்தோட ஏலி காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா அவருக்கு அவர் பிள்ளை மரித்ததும் தெரியாது, உடன்படிக்கை பெட்டி போனதும் தெரியாது. இங்கே அவருக்கு வந்து யார் செய்தியை அறிவிக்கிறாங்க, என்ன சொல்றாங்கிறத வேதத்துல வாசிக்கலாம். கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்குல்ல இந்த தகவல், நிச்சயமா வாசிப்போம். 1 Samuel 4:15 ஏலி 98 வயதுள்ளவனாய் இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாய் இருந்தது. 16 அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். 17 செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். 18 அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறித்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 நியாயம் விசாரித்தான். இந்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனது என்று கேட்ட உடனே இந்த ஏலியின் மனது உடைந்து அவன் மல்லாக்க விழுந்து செத்து போனான் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஒரே நாளில் மூவருடைய மரணம். ஆமா, ஏலியின் மரணம், ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னி பினகாசுடைய மரணம், மூவரும் மரித்து விட்டார்கள். பெயர் சொல்லப்பட்ட மூவர் மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் உடன்படிக்கை பெட்டி
பெலிஸ்தர் மத்தியில் சென்று விட்டதை, அவர் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகினதை பார்க்கிறோம். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த டைம்ல ஏலியின் குமாரர்கள் இரண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஓப்னி பினகாஸ். பினகாஸின் மனைவி கர்ப்பவதியாய் இருந்தால் இந்த செய்தியை அவள் கேட்ட உடனே அவளுக்கு கர்ப்பவலி வந்து, கர்ப்பவேதனை வந்து பிள்ளை பெறுவதற்கான முயற்சி செய்கிறாள். அந்த பிள்ளைக்கு அவள் வைத்த பெயர் தான் இக்கபோத் அப்படிங்கிற பேர். இக்கபோத் என்றால் என்னங்கிறத அந்த வசனத்தில் வாசித்தால் தெரிந்து விடலாம். அதற்கு பிற்பாடு ஆவிக்குரிய பாடத்தை நம்ம படிக்கலாம். வாசித்து விடலாமா? ஒன்று சாமுவேல் 4:19 பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்ட செய்தியையும், தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். 20 அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. 21 தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். 22 தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஏலியின் மருமகள் பினகாசின் மனைவி பெற்ற பிள்ளையின் பெயர் இக்கபோத். இக்கபோத் என்பதற்கு மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று என்று அர்த்தம். இந்த உலகத்திலே மிகவும் கடுமையான வருந்தத்தக்கதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் நம்மை விட்டு நீங்கி போன ஒரு வாழ்க்கை மிகவும் கேடான ஒரு வாழ்க்கை. இதற்கு தனிநபர்கள் சிலர் உதாரணமா இருந்திருக்கிறாங்க. சரி, சவுலை ஆண்டவர் பரிசுத்தாவியினால் ராஜாவாக அபிஷேகம் செய்தார். ஆனால் அந்த சவுல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்த போது ஆவியானவர் அவரை விட்டு நீங்கினார் என்று வேதம் கூறுகிறது. அந்த வசனம் நான் வாசிக்கவா? கண்டிப்பா. 1 Samuel 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத பட்சத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையிலிருந்து சற்றே விலகுவதை பார்க்க முடிகிறது. இங்கே இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தனால அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யாமல் அவருடைய பிரசன்னம் இஸ்ரவேலை விட்டு நீங்கி போனதை பார்க்கிறோம். இங்கே சவுல் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் தொடர்ச்சியாக கீழ்ப்படியாமை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் சவுலை விட்டு நீங்கினது என்று பார்க்கிறோம். பொல்லாத ஆவியை அனுமதித்தார்னு இருக்குது. ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவு இருக்கிறதா, இன்னும் ஏதேனும் தீய குணங்கள் இருக்கிறதா, யாருக்கும் தெரியாமல் மறைவான பாவங்களை வைத்து கொண்டு மறுபடியும் செய்கிறோமா? ஆண்டவர்கிட்ட செய்த பாவத்தை மறுபடியும் மன்னிப்பு கேட்டு செய்து கொண்டே இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போகாதபடிக்கு ஒரு இக்கபோத் என்று பெயர் வைக்கக்கூடிய வாழ்க்கை வாழாமல் ஆண்டவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை விட்டு விலகி போவதில்லை. நாம் தான் அவரை விட்டு வழி விலகி யோனாவை போன்று 1000 கிலோமீட்டர் 10000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய நபர்களாக என்ன பண்றோம் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு சமீபமாய் இருக்கிறார் என்றால், நாம் இப்பொழுது நம் இதயத்தை தாழ்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு ரகசிய பாவம் இருக்கிறது, அது யாருக்குமே தெரியாது ஆண்டவரே, அது செயலாக இருக்கலாம், பார்க்கின்ற பார்வை வைத்து செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம், பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்து செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், யாருக்குமே தெரியாமல் மறைத்து செய்யக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம், இல்லை சில பாவங்களை விட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், கெட்ட வார்த்தைகளை தொடர்ந்து பேசக்கூடியதாக இருக்கலாம், என்னால் விட முடியாமல் அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதா இருக்கலாம், எவ்விதமான பாவமாக இருந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னித்து இந்த பாவ கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்கி உமது பிரசன்னம் என் வாழ்க்கையில் நித்தியத்திற்கும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிங்க.
உம்முடைய உடன்படிக்கை பெட்டி என்ற பிரசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, என் இதயத்தில் உடன்படிக்கை பெட்டியை ஸ்தாபித்து என் இதயத்தில் நீர் சிங்காசனம் போட்டு என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் ஒருபோதும் என்னை விட்டு நீங்கக்கூடாது. இக்கபோத் என்ற வார்த்தையின் அர்த்தம், அந்த பெயர் எனக்கு சூட்டப்பட கூடாது. மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று என்ற வாழ்க்கை எனக்கு வேணவே வேணாம் என்ற ஜபத்தோடு இந்த செய்தியை நான் என்ன பண்றேன், நிறைவு செய்கிறேன். இது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க. நிச்சயமா இது நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.